வணக்கம். இப்போ நம்ம வந்து திரு மணிமொழி இளங்கோ ஐயா அவர்களை சந்திப்போம். ஐயா வந்து ஒரு 47 வருடங்களாக வந்து வாழ்க்கை ஆராய்ச்சி, 27 வருடங்களாக உண்மை பேசிகிட்ருக்காங்க. உண்மை உலகம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவி அதை வந்து வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் யோகா, ஆங்கில பயிற்றுவித்தல் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒரு குறுகிய ஒரு நேர்காணல். வணக்கம். வணக்கம் 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 சொல்லுங்க. என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, உண்மை குறித்த உங்களுடைய அனுபவம், நீங்கள் 27 வருடமாக பேசிட்டு இருக்கீங்க, அதை பற்றி நான் ஒரு சின்ன அனுபவம் நீங்கள் போட்டீங்க. ஓ, இப்போ உண்மை உண்மை உண்மை. இப்போ நம்ம எல்லா மனிதர்கள் இருக்காங்க, அவங்க துணையாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த உண்மை தான் இருக்கு. அதாவது துணைன்றதை விட முன்னாடி நிற்கிதுன்னு சொல்லலாம், பின்னாடி நிற்கிதுன்னா அவங்களோடய நிற்கிதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் இந்த உண்மையை மட்டும் நீங்கள் பேசிட்டு இப்போ ஒரு உங்கள் குடும்பத்திலே எடுத்துக்கிட்டேன். இப்போது பரமேஸ்வரி அம்மாவுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறீங்க, அது உண்மையாக வாங்கிட்டு போகிறீங்க, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்களே. இப்போ பரமேஸ்வரி அம்மா கொஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்க, இப்போ இன்னொருத்தருக்கு வாங்கிட்டு போகிறீங்க, உங்கள் மனசு எப்படி இருக்கணும், நீங்களே உணர்வுங்களே. அப்போது இந்த உண்மையை நீ நினைக்கும் போதும் சரி, இந்த உண்மையை நீங்கள் பேசும்போதும் சரி, இந்த உண்மையை நீங்கள் பின்பற்றும் போதும் சரி, அவ்வளோ ஆனந்தம் இருக்கு. இதில் என்னடா உண்மை இருக்குது, உண்மையில உண்மையில நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அதை ரசித்து அதை வாழ்ந்து அதை பின்பற்றி பார்க்கும்போது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வருது அப்படின்றது நான் அதை உணர்ந்துக்கிட்டேன். உணர்ந்துட்டு அதை வந்து வெளிப்படுத்தவும் முடியாததுனால நம்மளே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அப்போது இதை வந்து நம்ம முழுமையாக இதுதான் இந்த 47 வருஷ ஆராய்ச்சியுடைய முடிவு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் உண்மையை மட்டும் பேசினாருன்னா அது வேறு எதுவுமே தேவையில்லைங்க, வாழ்க்கை தேவையில்லை. என்னுடைய குறிப்பிட்ட கேட்குறீங்க, உண்மையை பேசுவதால் என்னென்ன நன்மைகள் ஒரு மனிதனுக்கு? இப்போ உண்மையை பேச என்னென்ன நன்மைகள் அப்படின்றத விட என்னென்ன மகத்தான நிலைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது இப்போது இன்னும் இந்த வாழ்க்கையை பற்றி இன்னொரு ஆராய்ச்சி என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவருக்கும் மட்டும்தான் தொடரும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவருக்கும் மட்டும்தான் தொடருது. அப்போது நீங்கள் உண்மையை பேசும்போது இறைவர் உங்களுடனேயே இருக்கிறார். நீங்கள் உண்மையை விட்டு விலகும் பொழுது உங்கள் இறைவர் உங்களிடத்திலிருந்து விலகி போய் விடுகிறார். இதை நீங்கள் உணர தான் முடியும். அப்போ இதை உணர்தல் உணர்தல் தான் என்ன அப்படின்னா, ஆனந்தம், பேரானந்தம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்ம போனஸ் ஆகி சொல்லுவார், அப்போ ஏதாச்சும் உங்கள் பேரில் இருக்குங்க, நான் ஒரு 500 கோடி உங்கள் பேரில் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கீங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இந்த 500 கோடி கொடுத்த இறைவரே எவ்வளோ இருக்காரு, எனக்கு எப்படி இருக்கும் அந்த நிலை தான் அந்த உண்மை பேசும்போது வாயிருது. உண்மையும் கூட நான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றக்காரு உண்மையை பற்றி பேசல, நீ உண்மையை பேசுறீங்க, இறைவர் உங்க கூட பேசுறீங்க. ஐயா, உண்மை பேசுவதால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் என்ன? இப்போ எனக்கு சிரிப்பு தான் வருது. அதாவது இப்போ நேரம் வந்து 2:53, இது என்ன சங்கடம் இருக்குது? இப்போ ரவிசங்கரையா 3 மணிக்கு வரேன் சொன்னார், 2:53 வந்துட்டார். அப்போ அவர் என்கிட்ட சொன்னபடி வந்துட்டார். அப்போ இப்போ அவர் வரல அப்படின்னு பண்ணி சொல்லலாம் போதும். இப்போ வர முடியல சார், பெரிய லண்டன்ல இருக்கு, அமெரிக்கால இருக்கு, ஜப்பான்ல இருக்கு, நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே அந்த உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா, அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தொந்தரவே வராது. உங்களுக்கு தொந்தரவு வந்ததுன்னா நீங்கள் உண்மையை சொல்லல, பொய் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ எந்த சூழ்நிலையிலையும் உண்மை பேசுபவர்களுக்கு உண்மை துணையாக இருக்கும், பொய் பேசுபவர்கள் உண்மையை சொன்னால் கூட அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும். பழைய அக்கௌண்ட்டு இதுக்கு நீங்கள் பழைய கடை கூட ஒன்று தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் புளி வருது புளி வருதுன்னு சொன்னால் எல்லோரும் ஓடி வந்தாங்க, ரெண்டாவது புளி வருது புளி வருதுன்னா ஓடி வந்தாங்க, மூணாவது புளி உண்மையில வந்தது யாருமே வரல. அவங்க நமக்கு திருத்தற்க வேண்டி கதையை சொன்னாங்க, ஆனால் உண்மையும் அதுதான் உண்மை. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த 3வது நாள் கூட இந்த புலி வரும்போது அவன் எப்படியோ காப்பாற்றப்படுவான். ஏன்னா அவன் உண்மையை சொல்ல பார்த்தீங்க இல்லையா, இவங்க நம்ம கதைக்கு அறிவிட்டு அவன் சாவர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போது நீங்கள் எந்த விதானிக்கு உண்மைக்கு வந்தீங்கன்னா கூட நீங்கள் உயர்ந்தனைக்கு போகலாம். அப்போ பொய் பேசுனால சங்கடங்கள் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. யார் பொய் பேசுறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த உண்மை அப்படின்றது வந்து ஒரு போஸ்ட்மேன், ஒரு கொரியர் பாய், அதுக்கு முன்னாடி நடந்த செயல்கள்னால தான் உங்களுக்கு சங்கடங்கள் வருதே தவிர இந்த உண்மையை சொல்கிறதுனால சங்கடம் வரல. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிறீங்க, நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிறேன் அப்பா, அப்போ சொல்ல அப்பா சந்தோஷப்படுறாரு. இப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, அப்பா ஃபெயில் ஆகிட்டப்போ என்ன பண்ணுறாரு? அப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கு முன்னாடி படித்தது காரணம், ஃபெயில் ஆனதுக்கு முன்னாடி படிக்காதது காரணம்.
அப்ப இந்த உண்மையை சொல்றதுனால உங்களுக்கு சங்கடம் வரவே இல்லை. உன் செயல்கள்னால தான் உங்களுக்கு சங்கடம். இதை பற்றி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உண்டு உண்மை மேல உங்களுக்கு அதிக ஈடுபாடு வரும். இப்ப இந்த ஈடுபாடு உங்களுக்கு சரியாக காட்டாதனால நம்ம ஆராய்ச்சி படி நான் என்ன சொல்றேன், உங்க நானு கிட்டத்தட்ட 25 விவரம் தெரிஞ்சே நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு சங்கடம் வந்ததே இல்லைங்கிற. ஐயா, அந்த நீங்க சொல்லும் போது அடிக்கடி உயர்நிலை உயர்நிலை சொல்றீங்க. ஏன்னா இப்ப மக்களுக்கு வந்து என்ன நிலை, அவங்க இருக்கிற நிலை எல்லாம் என்ன நிலைன்னு தெரியல. உயர்நிலை என்பது சூப்பர் ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது வாழ்வின் உயர்நிலை உயர்ந்த நிலை நாம் அடைய வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் சொல்றாங்க. அப்ப அம்மா அபியாரம் என்ன சொல்றாங்க, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பில் உத்தமனை காண அப்படிங்கிறாங்க. அப்போ உத்தமன உடம்புல காண முடியும். உத்தமன இறைவனை சொல்றாங்க, உத்தவன் உண்மை பேசுகிறவர் இறைவன். அப்போ அந்த இறைவனை நம்மளால பார்க்க முடியும், பேச முடியும், கேட்க முடியும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் வந்து உத்தமனை காண் அப்படிங்க, அப்ப காண்னா பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ உயர்நிலை அப்படின்னு நான் என்ன கொண்டு வந்தேன்னா, டைரக்டா இறைவரை கொண்டு வந்தா உங்களுக்கு குழப்பங்கள் வரும் அப்படின்றதுக்காக உயர்நிலை அப்படின்னு நான் என்னோட இதுல வந்து எல்லாரையுமே ஏற்றுக்கிடணும். அதாவது கடவுள் விரும்புகிறவர்களுக்கு நம்ம சொல்லணும், விரும்பாதவர்களுக்கு நம்ம சொல்லணும். அந்த ஒரு காரணத்தினால அந்த உயர்நிலைன்னு சொல்றேன். உண்மையில பார்த்தா இறைநிலை அது. அது வந்து இறைநிலை நம்ம இறைவரை இந்த பிறவிலேயே அடையலாம். இறைவரை எப்படி நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம், கணேஷ் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஐயா நம்ம ரவிசங்கர் பேசிக்கிறோம், ஜெய்சந்திரன் பேசிக்கிறோம், நீங்களும் இறைவனோட நேரடியாக பேச முடியும். அப்போ அதை வந்து எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால அந்த அனுபவத்தை உங்க கூட உங்களுக்கு சொல்லி உங்களையும் அடைய வைக்க முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு அதுதான் அந்த உண்மை உலகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் அதுல வந்து இறைவர் என்னோட பேசுறது, இப்போ உங்களோட பேசுறதுக்கு அப்புறமா நான் உலகத்துக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காண்டி நம்ம இப்ப போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ முதல்ல அதனால உயர்நிலை அப்படின்னு கொடுக்க முடியாது, இல்லைன்னா நேரடி இறைநிலை அப்படின்னு டைரக்டா சொல்லலாம். அப்போ நேரடியா நம்ம சொல்லும்போது இறைநிலை தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க கேட்டதுனால இறைநிலைன்னு சொல்றேன், இல்லைன்னா உயர்நிலை பொதுவா சொல்லும்போது உயர்நிலை அப்படின்னு சொல்றோம். இப்போ உயர்நிலை அப்படின்றது இது உலகத்தின் உச்ச நிலை இறுதி நிலை. அதுக்கு அடுத்தது இல்லையா பிறவி பெருகடல் நீந்து வந்தீங்கன்னா இறைவர் அடி சேராது. அப்போ இறைவர் அடி சேர்ந்துட்டோம்னா நமக்கு பிறவி கிடையாது அப்படிங்கிறது. அப்போ அந்த நகருக்கும் ஒரு அளவா மற்ற எவருக்கும் சந்தன்மை கூண்டு கொள்வார். அப்போ எல்லா உயிருக்கும் நம்ம வந்து இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்க முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி நல்ல நல்ல நிலைகள்லாம் இருக்கு. அந்த உண்மைக்கு வரும்போது நீங்கள் நிச்சயமாக உயர்நிலைக்கு போக முடியும். அப்போ இந்த உயர்நிலைக்கு இன்னும் நிறையா இருக்குது. அப்போ நேரடி ஒப்பில் நிறையா வளர்க்குறேன்.